நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது. இதற்கு காரணம் சின்னம்மா வழியில் அனைத்திந்திய அதிமுக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு இருந்தால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்போம். ஆகையின் காரணத்தால் ஒன்றுபடாமல் இருப்பதன் காரணத்தால் அனைத்திந்திய அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் வழியில் சின்னம்மா, புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று திரண்டு ஒன்றுபட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வோம், அனைத்திந்திய அதிமுக வெற்றி பெறுவோம், புரட்சி தாய் சின்னம்மாவின் வழியில் நடப்போம் என்று உறுதியணையாக இருப்போம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக தொடர்ந்து படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. நம் அனைவரும் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று கூடி சின்னம்மா தலைமை ஏற்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறலாம். ஒற்றுமை இல்லை என்றால் படுதோல்வி அடையக்கூடிய காரணமும் ஆகிக்கொண்டு இருக்கும். ஆகையினால் நம் சின்னம்மா தலைமை ஏற்று எல்லாரும் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம். மறுபடியும் அதிமுகவை மனவளர்ச்சியோடு மீண்டும் தமிழ்நாட்டில் பெரும் வளர்ச்சியோடு வளர புரட்சி தாய் சின்னம்மா தலைமை ஏற்க அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி வந்து இவ்வளவு பிளவுபட்டு நிற்குது. காரணம் வந்து நம்மக்கிட்ட இல்லாத ஒற்றுமை தான். நம்ம வந்து இந்த ஒற்றுமையோடு சேர்ந்து நம்ம அம்மாவோட வழியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்து தலைமையேற்று நம்மளை வழி நடத்தி நம்மளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் 2026 வந்து நம்மளுடையதான் இருக்கும். ஸோ சின்னம்மாவோட வழியில் நாம் நின்று அவங்க மூலியமாக நாம் வந்து அடுத்த 2026 நம்மளோட ஆட்சியாக அமையணும். இந்தியாவிலே அசைக்க முடியாத ஒரு கட்சியாக புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்தியாவினுடைய மூன்றாவது பலம் பொருந்திய கட்சியாக விளங்கியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகிட்ட அண்ணம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே சின்னம்மா அவர்கள் பல்வேறு இடர்கட்டான சூழ்நிலையிலும் பல்வேறு இன்னல்களுக்கும் இடையிலுமே இந்த அதிமுக கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்தவங்க சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் இன்று வரைக்கும் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்று இணைந்து செயல்படுவோம், அதிமுக கட்சியை காப்பாற்றுவோம், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பலமுறை அவங்க வந்து அழைப்பாணையை விடுத்திருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் ஒரு சில தலைவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் பதவிக்காகவும் இந்த இதெல்லாம் உதறி விட்டுட்டு அவங்க தனித்தனியாக இன்றைக்கி செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி அதிமுக மாபெரும் ஒரு சரிவை சந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் வந்து ஒரு இன்றைக்கு நீங்கா இடம்பெற்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு மக்கள் இடத்துலேருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஒரு வெறுப்பேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த தலைவர்கள்லாம் நடந்து கொண்டார்களே தவிர கட்சியினுடைய தொண்டர்கள் யாரும் அதிமுக வெறுக்கவில்லை. வரக்கூடிய காலகட்டத்தில் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் மீண்டும் ஆட்சிக்கட்டில் அமர்த்துவதற்கு நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து சின்னம்மா தலைமையில் பாடுபட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சீரும் சிறப்போடும் மக்களுடைய சேவையிலே எண்ணற்ற பல நல்ல தொண்டுகளை செய்து மக்களின் நிலையை உயர்த்துவதற்காக பல முன்னேற்றங்களை கொடுக்கும் திட்டங்களை தந்து சிறப்போடு இயக்கத்தை நடத்தி வந்தார். ஆனால் தற்போது அம்மாவின் மறைவுக்கு பின்னர் நமது இயக்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்பான ஒரு தலைவர் இல்லாத காரணத்தினால் இயக்கம் திசை மாறி ஒரு சிலர் சுயநலத்திற்காக இயக்கத்தை தவறான பாதையிலே கொண்டு சென்று விட்டார்கள். அதற்கு ஒரு சரியான தலைமை நமது சின்னம்மா அவர்கள்தான். அவர்கள் தலைமையேற்று இயக்கத்தை நடத்தினால் மட்டுமே இந்த இயக்கம் அம்மாவின் கனவுப்படி 100 ஆண்டுகள் வாழும் என்பது உறுதியாகிறது. அதற்கு நாம் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை சிறப்பான வழியிலே நடத்த உறுதுணையாக இருக்க வேண்டுமானால் அது அம்மா சின்னம்மாவின் தலைமைதான். எந்த நேரம் வெற்றி வெற்றின்னு இருந்த கட்சி நம்ம கட்சி இன்றைக்கி தோல்வியே சந்திக்குது, மிக வேதனையாக இருக்குது. இந்த கட்சி மறுபடியும் வெற்றி வர பெறணுனாக்கா அது ஒரே வழி சின்னம்மா தான். பல தோல்விகளை இதே மாதிரி தான் வந்தோம். ஆரம்பத்தில் கட்சி விட்டு அவர் தலைவர் பிரிஞ்சு வரும்போது மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது, மறு கட்சி ஜெயிச்சுது. அதேமாரி ஜெயலலிதா அம்மா வரும்போதும் அதேமாரி அதே சந்திப்பு தான், அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து கட்சி ஜெயிச்சுது. இன்றைக்கி பார்த்தா தோல்வி தோல்வின்னு போகும்போது நமக்கு மனசு ரொம்ப வேதனையாகுது. இந்த கட்சியாக உழைச்சி அத்தனை தொண்டரும் நாங்கள் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், பல போராட்டத்தை சந்திச்சிருக்கிறோம், அத்தனை இப்போ போராட்டம் சந்தி இன்றைக்கி வேதனையில் வருது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடக்கிறோம். இந்த நிலை இனிமேல் வரக்கூடாது. சின்னம்மா மறுபடியும் வரணும், கட்சியை தலை நிமிர்ந்து வைக்கணும். அவங்க மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது.